யார் ஒருத்தவங்க வந்து நம்மள கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்மள வந்து தள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க இந்த உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் தான் இருக்காங்க ஒருத்தவங்க முயற்சி பண்றவங்க இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாதவங்க இதுல நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கோங்க அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கெஜுலேஷ்மன் பயணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் வந்து நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து குண்டாக இருக்காங்க வெயிட்டு குறைக்க முடியாமல் இருக்காங்க ரொம்ப வந்து கேலி கிண்டல்லாம் இருக்காங்க ரொம்ப வந்து மனசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்மளை வந்து குண்டா இருக்கும்போது கிண்டல் கேலி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த கிண்டல் கேலியெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய கருத்துக்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அக்கா வந்து நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் குண்டாக இருந்த பிக்சரையும் இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண பிறகும் உங்களை நான் பார்க்கும்பொழுது அப்படி இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க அப்போ நானும் வந்து என் வெயிட் லாஸ் பண்ணனா எந்த அளவுக்கு நானும் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்களாம் அவங்க வந்து ஒரு மூணு மா மாசம் நாலு மாசத்துல வர போறாங்க எனக்கு அவங்க வர்றதுக்குள்ள எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு என்னால் வந்து அதை பொறுத்துக்கவே முடியல எனக்கு வந்து ஒரு ஒரு சமயம் வந்து இறந்து போயிடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நான் வந்து மனசை தேர்த்திக்கிறேன் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கக்கா எனக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அவங்கள கமெண்ட்ஸ் படித்தோடனே எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டேன் அதாவது என்ன பண்ணியிருந்தேன்னா என்னால் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது வந்து ஒரு நாலு லைனில் தான் நம்மளால் பண்ண முடியலைங்களா அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த ரிப்ளை மட்டும் எனக்கு பண்ணது வந்து எனக்கு மனசு திருப்தி இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கிண்டல் கேலிலாம் அனுபவிச்சுட்டு இல்லைங்களா அதனால சரி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவே வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட நான் வந்து இப்போ பேசிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நாலு லைனில் பண்ண கமெண்ட்ஸை நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்மளை நம்மளை என்ன சொல்கிறது ஒரு குழந்தை வந்து நம்ம பெற்றுக்க போகிறோம் அதுக்காக நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் அதாவது இயற்கையாகவே நமக்கு வந்து குழந்தை வளர வளர வயிறு வந்து பெருசாகும் அதுக்கப்புறம் வயிறை சுற்றி இடுப்பு பகுதி அதுக்கப்புறம் தொடப்பகுதி இது எல்லாமே வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடும் அந்த அளவுக்கு வெயிட்டை தாங்குற குழந்தையோடைய வெயிட்டை தாங்குறதுக்காக ஓகேங்களா இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே வர்றது தான் அதுக்கப்புறம் நம்ம உணவு முறைகளை ஹெல்த்தியாக நல்லபடியாக நம்ம மாற்றும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது நம்ம வந்து குழந்தைக்காக சாப்பிட போகிறோம் ஆரோக்கியமாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் மூணு வேலையும் ரைஸாகவே சாப்பிடுவோம் நிறையா வந்து அந்த கர்ப்பமாக இருக்கும் இருக்கும்போது சில உணவுகள் சாப்பிட பிடிக்கும் சில உணவுகள் சாப்பிட பிடிக்காது அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அன்பு தொல்லையில் நிறையா சாப்பிட்டு நிறையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு மீறி நிறைய உணவுகளை சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெலிவரி ஆன பிறகு நமக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் எதுவுமே பண்ணாமல் நமக்கு வந்து குழந்த பிறந்துச்சு நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது குனியக்கூடாது நிம்முறக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான நம்பிக்கை நம்ம நம்பிக்கிட்டு நம்ம எதுவுமே வந்து கஷ்டமான வேலைகள் எதுவுமே சிம்பிளாக செய்கிறது கூட எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வெயிட் குறையாமல் அப்படியே இருக்குது இல்லைங்களா சரி அந்த சிஸ்டருக்கு சொன்னதை நான் சொல்லாமல் நான் நான் வேறு ஏதோ டாபிக் போயிட்டு இருந்தாருங்க அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா நம்ம குழந்தைகளை ஒரு அம்மாவை தவிர வேறு யாராலையுமே நல்ல பார்த்துக்க முடியாது அந்த இடத்த வந்து யாராலையுமே ஈடு கட்டவே முடியாது யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து குண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை இந்த சிந்தனையே நமக்கு வரவே கூடாது ஐயோ செத்து போயிடலாமா அப்படின்ற அந்த சிந்தனையே வரவே கூடாது ஓகேங்களா அந்த நெகட்டிவ் தாட்டே நமக்கு வரக்கூடாது நமக்கு ஒரு அழகான குடும்பம் கிடச்சிருக்கு கணவர் இருக்காங்க அழகா ரெண்டு பசங்க இருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்ல இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க அத அந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை நம்ம தவிர வேற யாராலையுமே நல்லா பாத்துக்க முடியாது இல்லைங்களா அப்ப வந்து தான் நம்ம பார்க்கணும் யாரோ ஒருத்தவங்க ஒரு பத்து பேரு ஒரு நாலு பேரு வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்க கூடாது யாரோ ஒருத்தவங்க நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சிந்தைகள் சிந்தனைகளை நமக்கு வந்து வரக்கூடாது ஓகேங்களா அவங்க என்ன இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஃபேமிலி ஏன் நம்ம குழந்தைங்களை அவங்கள வந்து பாத்துக்க போகிறாங்க இல்லைங்களா அப்பயும் வந்து ஐயோ இந்த பொண்ணு பாரு எப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேரோட பதினோரு அதை பேராக பேசிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நமக்கு தான் எல்லா பாதிப்புமே வரும் அவங்க கிண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம குண்டா இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க நாளைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண பிறகோ ஏன் இப்படி ஒல்லி ஆகிட்டேன் இப்போ நீ நல்லாவே இல்லை அப்போ நீ குண்டா இருந்தப்போ தான் நல்லா இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்போ அதுக்காக வந்து நீங்கள் மறுபடியும் வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வெயிட் வந்து அதிகமாகுங்களா இல்லை இல்லைங்களா இந்த இந்த இவங்களாம் அப்படிதான் நம்ம வாழ்ந்தாலும் ஏசும் சாந்தாலும் ஏசும் வையகம் இதுதான்டான்னுட்டு பாட்டே இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இவங்களாம் வந்து நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இப்படி பேசுவாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம வந்து மைண்டுக்கு கொண்டு போகவே கூடாது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் போதும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கணும் பண்ணணுமே தவிர மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்றதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாலும் அந்த டயட்டை வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது ஐயோ இவங்களாம் நம்ம கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக தானே நம்ம இப்படி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் அந்த எண்ணத்தை நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நமக்கு வெயிட் அதிகமாகச்சுனா நமக்கு கால்வழி வரும் பிபி வரும் சுகர் வரும் தைராய்டு வரும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்திருந்தாலும் அதை வந்து அந்த நோயை நம்ம உடம்பை விட்டு விரட்டணும் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழணும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஆரோக்கியமாக வாழணும் நம்ம நல்லபடியாக ஃபாலோ பண்ணால் தான் அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறையாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு தெருவில் போகிறோம் நம்மளை பார்த்து வந்து ஒரு நாய் வந்து கொலைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஐயோ அந்த நாய் வந்து என்னை கொலைச்சிடுச்சு என்னை பார்த்து கிண்டல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தவறான சிந்தனை வருமா இல்லை கவலைப்பட்டுட்டு உக்காண்ட்ருப்பீங்களா இல்லை இந்த நாய் இப்படி தான் குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கல்லை எடுத்து அது மேலே தூக்கி போட்டால் போதும் அது தலை தெரிக்க ஓடும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணவங்கள தலை தெரித்து ஓட வேணும் அவங்க முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி கெத்தாக போய் நிற்கணும் இங்கே பார் நான் வந்து என்ன நீ கிண்டல் பண்ணேன் நான் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை ஃபாலோ பண்ணி நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நீ தான் என்னை விட குண்டாக இருக்க நீ வெயிட் லாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் இல்லையா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று அவங்கள நீங்கள் இப்படி பார்த்தாலே போதும் அந்த ஒரு பார்வையே போதும் அதில் ஆயிரம் கேள்வி இருக்கும் அவங்கள கேட்கும் ஓகேங்களா அப்பயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன நீ இப்படி வந்து ஒல்லி ஆயிட்ட இதுவும் வந்து நல்லா இல்லை உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்தா போதும் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சரி ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ வேணாம் உங்களை யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்களோ கேலி பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அதுதான் நமக்குடைய வெற்றி ஒவ்வொருத்தவங்களுடைய கேலி கிண்டலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு காலுக்கு கீழே போட்டு அந்த வெற்றி படிக்கிறதா நீங்கள் மாற்றிக்கணும் அந்த கேலி கிண்டல் மேலே நீங்கள் படிக்கட்டாக மாற்றி ஏறி 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 மேலே போயிட்டே இருக்கணும் அது வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வேலை இல்லை வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அந்த கேலி கிண்டல் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி படிக்கட்டாக மாற்றி ஏறி மேலே போயிட்டே இருக்கணும் நீங்கள் மேலே போய் திரும்பி பார்க்கும்போது அந்த கிண்டல் பண்ணவங்க அதே இடத்துல நின்று இன்னொருத்தவங்கள கிண்டல் இருப்பாங்க இல்லை அப்பையும் அவங்க நம்மளை தான் கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க ஏ என்னமோ ஒரு லக்கில் இவன் வந்து முன்னேறி போயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுவே கூடாது அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க உங்களை அண்ணா வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா அவங்களோட கேலி கிண்டல் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி படிக்கட்டாக மாற்றிக்கோங்க அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஐயோ இவங்க நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வீழ்ந்த வேகத்தில் எந்திரிச்சு நின்று முன்னேறி போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் வர ஒரு ஒரு தோல்வியுமே உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான அனுபவம் நல்ல அனுபவம் அது இப்போ அது வந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு சொல்லி இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் இது நெருப்பு இதை நீ தொடாத அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அது புரியவே புரியாது அதுவாக வந்து அந்த நெருப்பை தொட்டு பார்க்கும்போது தான் தெரியும் ஐயோ இந்த நெருப்பு வந்து சூ இது நெருப்பு இது சுடுது இனிமேல் இதெல்லாம் கையை வைக்கக்கூடாதுன்றது புரியும் இல்லையா அதே புரிதல் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் நம்ம கீழே விழுறோம் நமக்கு ஒரு தோல்வி ஏற்படுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கான அடுத்த ஒரு வெற்றி நல்ல ஒரு அனுபவம் நீங்கள் மறுபடியும் அந்த தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை நீங்கள் மறுபடியும் பண்ண மாட்டீங்க நம்ம என்ன தோல்வி பண்ணோம் அடுத்து நம்ம முன்னேறதுக்கான வழி என்ன அப்போ இதில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் தெளிவு எல்லாமே வந்துடும் தெளிந்த நீரோடையாக நீங்கள் மாறிடுவீங்க அப்போ நல்ல முடிவு நீங்கள் எடுப்பீங்க சூப்பராக வந்து நீங்கள் அந்த வெற்றியை நோக்கி பயணப்பட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஓகேங்களா வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் முன்னேறினவங்க என்ன சொல்கிறது சாதித்த சாதனையாளர்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா கேலி கிண்டல் கஷ்டம் எல்லாத்தையும் வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க அவங்க எல்லாத்துலேயும் அனுபவித்து அதை வந்து கஷ்டப்பட்டுட்டு அவங்க அந் அப்படியே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோண்டு போயிருந்துருந்தாங்கன்னா எல்லா சாதனையாளர்களுமே அந்த சாதனையை பண்ணியிருக்க மாட்டாங்க அதை எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு நல்ல அனுபவமா எடுத்துக்கிட்டாங்க வெற்றியை நோக்கி போறதுக்கான படிக்கட்ட அதை மாற்றி அவங்க ஏறி போயிட்டே இருந்ததுனால தான் அவங்களால அந்த வெற்றியை போய் அவங்களால தொட முடிஞ்சுது இல்லைங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களை நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த ஒரு செயல் செய்தா சரி உங்க மேல நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கணும் உங்களை நீங்க மனசார நம்பணும் இந்த இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்புங்க அதை வந்து உங்க மனசில் நீங்க பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா என்னால் முடியும் என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்புங்க என்னால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் எனக்கு வந்து வெயிட் நல்லா குறைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து உடம்புலாம் நல்லா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து உங்க மனசில் நீங்க பதிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது அந்த செயல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எந்த முயற்சியுமே பண்ணாமல் தான் தப்பு ஓகேங்களா யாரெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கிண்டல் கேலி அனுபவிக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த பிரபஞ்சமும் சரி கடவுளும் சரி அவங்கள வந்து இவ இப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டானா, அப்படின்ற அளவுக்கு அவங்கள பெரிய ஆளாக ஆக்கிடுவாங்க ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் தப்பு இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் தான் இருக்காங்க ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாதவங்க எனக்கு இந்த வேலை நடக்கணும் நான் என் வாழ்க்கையில் இப்படி முன்னேறணும் அப்படின்ற ஆசைகள் மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சி எடுக்கிறவங்க அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க முயற்சி எடுக்காமல் இதால் என்னால் முடியல இந்த காரணத்தால் என்னால் முடியல இல்லைனா நான் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு இருக்கோம் சாக்கு காலம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு அதே இடத்துலதான் இருப்பாங்க இதுல நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கதான் முடிவு பண்ணிக்கணும் முயற்சி பண்ண போறீங்களா இல்ல முயற்சி பண்ணாம சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா அப்படின்றத ஓகேங்களா எல்லாலையுமே எல்லாமே முடியும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஓகேங்களா கண்டிப்பாக அதற்கான முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அதற்கான வெற்றி அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னால் வந்து இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதே தான் வாழ்க்கையில் எல்லாமே ஓகேங்க எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்காத வரைக்கும் நமக்கு அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் அவ்வளோதான் அதுக்கான முயற்சி தேடல்கள் இது எனக்கு நடக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் செயலில் காமிச்சிங்கன்னா தான் உங்களால் எல்லா விஷயத்திலையுமே உங்களால் வெற்றியை அடைய முடியும் ஓகேங்களா அதனால் இந்த வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையவே கிடையாது முயற்சி பண்ணாதவங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கேலி கிண்டல் எல்லாத்தையும் உங்களுக்கு காலுக்கு அடியில் போட்டு அதை வெற்றி படிக்கட்டால் மாற்றி நீங்கள் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களையும் நான் வந்து என்ன சொல்கிறது தன்னம்பிக்கையோட மோட்டிவேஷனாக உங்களை நான் கொண்டுகிட்டு போயிட்டே இருப்பேன் அதனால் கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அவங்களாம் நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள கிண்டல் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறணும் நம்ம அவங்கள போய் திரும்ப கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க அவங்க எதிர்க்க நம்ம முன்னேறி அவங்கள பார்த்தாலே நம்ம போதும் அந்த தருணம் வந்து நமக்கு அவ்வளவு வந்து பெருமையாக இருக்கும் எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புங்க உங்களை வந்து ஒருத்தங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களை வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டுறதுக்கு உங்களை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளோட பசங்க ரொம்ப அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் நம்ம தோண்டு போயிட்டோம்னா சரிம்மா கவலைப்படாத அப்படின்வாங்க அந்த கவலை மட்டும் நம்மளுக்கு போகும் அவ்வளோதான் ஆனால் நம்மளை யார் ஒருத்தவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்மளை வந்து தள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அவங்கள வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து யார் ஒருத்தவங்க வந்து கிண்டல் கேலி அதெல்லாம் அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் பெரிய இடத்துக்கு போகணும் இவங்க கிண்டல் கேலி பண்ணவங்களாம் வந்து வாயை அடக்கிற மாதிரி நம்ம முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறவங்க கேலி பண்ணுறவங்க இவங்கலாம் வாழ்க்கையில் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து நமக்கு உதவி தான் பண்ணுறாங்க நம்ம வந்து வெற்றியை நோக்கி பயணப்படுறதுக்கு நமக்கு உள்ள ஒரு வெறியை வந்து உண்டாக்கி விடுறாங்க அப்படின் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து நம்மளை வந்து இல்லை நீ கவலைப்படாதே இப்படின்னு சொல்லிதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படாமல் தான் நம்ம இருப்போம் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கான முயற்சி எடுப்போமா இல்லை சரி பரவாயில்ல கிடைச்ச வாழ்க்கை வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்திப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நம்மளை வந்து யார் கிண்டல் கேலிலாம் பண்ணுறாங்களோ அந்த அவங்க தான் நம்மளை வந்து வெற்றியை நோக்கி நம்மளை தள்ளுறாங்க அந்த மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணுறவங்க கேலி பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நெகட்டிவாக நினச்சிக்காமல் பாசிட்டிவாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க எல்லா செயலுமே ஒரு நல்லதுக்காக தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க எல்லாமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது நம்ம நல்லதாக பார்த்தா அது வந்து நமக்கு எல்லாமே நல்லதாக தான் தெரியும் அதை வந்து நம்ம கெட்டதாக பார்க்கணும் அதில் நம்ம குறைகளே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு குறைகளாகவே தான் தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் எண்ணம் தான் வாழ்க்கை ஓகேங்களா அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாகவே நினைங்க பாசிட்டிவாகவே அதை எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றிக்காக தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒவ்வொரு கஷ்டம் நமக்கு கடவுள் கொடுக்கும்போது அது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக நம்மளுடைய பலம் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து வெயிட் அதிகமானதுனால தான் என்னால் வந்து இப்படி டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியும் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சது எப்படிலாம் சாப்பிட்டா எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுது வெயிட் லாஸ் பண்ண பிறகு உங்களுக்குலாம் அதை என்னால் சொல்லவும் முடியுது இல்லைங்களா அதனால தான் எல்லா செயலியுமே நல்லது தான் எல்லாமே எல்லாம் நன்மைக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நான் வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வந்து கமெண்ட்ஸில் இவ்வளவும் பண்ண முடியாதுன்றதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாகவே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் எனக்கும் வாழ்க்கையில் நான் வந்து எப்பெல்லாம் டவுன் ஆகும் அப்போ இந்த கேட்கும்போது எனக்கே கூட மோட்டிவேட் மோட்டிவேட் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி